வணக்கம். டிடி டிவியின் மாலத்தியாள செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தன்னால் மீள்குடியேற்றம் செய்யப்பட்ட பவுனியா மக்களை சந்தித்தார் டக்ளஸ் தேவானந்தா. கேட்டன் கொழும்பு பிரதான வீதியின் மல்லியப்பூ பகுதியில் வேன் ஒன்று 120 அடிப்பள்ளத்தில் பாய்ந்து விபத்து. துபாய் போலீசார் புதிய வகையிலான பறக்கும் மோட்டார் சைக்கிளினை தமது பாவனைக்காக பயன்படுத்த உள்ளனர். பாகிஸ்தானின் லாகூர் நகரில் நடத்தப்பட்ட 3வது 20 போட்டியை வேறு நாட்டில் நடத்துமாறு இலங்கை அணி கோரிக்கை. தொடர்வது விரிவான செய்திகள். பவனியா தணிக்கைக்குளம் கணேஷ் வித்தியாலயத்தில் முதியோர் மற்றும் சிறுவர்களுக்கான கௌரவப்பி விழாவில் சிறப்பு அதிதியாக இளமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா கலந்து கொண்டுள்ளார். மேலும் 2001 இளமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா புனர்வாழ்வு அமைச்சராக இருந்தபோது வவுனியா தணிக்கைக்குளம், மரவன்குளம், சுந்தரபுரம் போன்ற குடியேற்றங்களை அமைத்து அங்கு மக்களை மீள்குடியேற்றம் செய்திருந்தார். அன்று அவர்களுக்குரிய வாழ்வாதாரம் மற்றும் உதவிகளையும் செய்து கொடுத்திருந்தார். இன்றைய தினம் குறித்த பகுதிகளுக்கு விஜயம் செய்த டக்ளஸ் தேவானந்தா அப்பகுதிகளை பார்வையிட்டதுடன் அங்குள்ள மக்களை சந்தித்து அங்குள்ள பிரச்சனைகள் தொடர்பிலும் கலந்துரையாடியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கட்டன் கொழும்பு பிரதான வீதியின் மல்லியப்பூ பகுதியில் வேன் ஒன்று 120 பள்ளத்தில் பாய்ந்து விபத்துக்குள்ளானதில் மூவர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கொழும்பிலிருந்து கட்டன் நோக்கி பயணித்த வேன் இன்று காலை 6 மணியளவில் பாதையை விட்டு விலகி பள்ளத்தில் பாய்ந்து கட்டனோயா ஆற்றில் விழுந்து விபத்துக்குள்ளானதாக கட்டன் போலீசார் தெரிவித்துள்ளனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கட்டனுக்கு சென்றவர்களை இவ்வாறு விபத்தில் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வேனில் பயணித்த 6 பேரில் பெண்ணொருவர் உட்பட மூவர் படுகாயமடைந்து டிக்கோயா மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் அதில் ஒருவர் மேலதிக சிகிச்சைக்காக நாவலப்பட்டி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதேவேளை விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக கேட்டன் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். துபாய் போலீசார் புதிய வகையிலான பறக்கும் மோட்டார் சைக்கிளினை தமது பாவனைக்காக பயன்படுத்த உள்ளனர். அதிகரித்து வரும் குற்றங்களை கட்டுப்படுத்தும் நோக்கிலேயே இந்த பறக்கும் மோட்டார் சைக்கிளை ரஷ்யா நிறுவனம் ஒன்று வடிவமைத்துள்ளது. இதன் மின்கலம் 25 நிமிடங்கள் இயங்கக்கூடிய வகையில் 100 கிலோகிராம் பாரத்தினை தூக்கிக் கொண்டு பறக்கக்கூடியதுமான முறையில் உருவாக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் லாகூர் நகரில் நடத்தப்பட உள்ள 3வது 20 போட்டியை வேறு நாட்டில் நடத்துமாறு கோரி கோரிக்கை ஒன்றை இலங்கை அணியால் முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த கோரிக்கை உள்ளடங்கிய கடிதம் ஒன்று, 40 கிரிக்கெட் வீரர்களால் கையொப்பமிடப்பட்ட கடிதம் ஒன்று இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்திடம் கையளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த கோரிக்கை கடிதம் தொடர்பில் நாளை மறுதினம் இடம்பெற உள்ள நிர்வாகக் குழு கூட்டத்தில் தீர்மானம் எடுக்கப்பட உள்ளது. கடந்த 2009 இலங்கை அணியினர் பயணித்த பேருந்தின் மீது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியிருந்தனர். இந்த தாக்குதலில் இலங்கை அணி வீரர்கள் சிலரும் காயமடைந்திருந்தனர். குறித்த தாக்குதலின் பின்னர் சர்வதேச அணிகள் பாகிஸ்தானில் போட்டிகளில் பங்கேற்க மறுப்பு தெரிவித்து வந்தன. இந்த நிலையில் எதிர்வரும் 29 பாகிஸ்தானின் லாகூரில் இலங்கை பாகிஸ்தான் கிரிக்கெட் அணிகளுக்கு இடையிலான 20 போட்டி இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் டிடி டிவியின் இந்த மடத்தியாள செய்தி நிறைவடைகிறது. மேலதிக செய்திகளுக்காக டிடி டிவியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.